எல்லையில் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நமது வீரர்களுக்கு ஆதரவாக நாடே துணை நிற்கிறது என்ற கருத்தை பதிய வைக்கும் பொறுப்பு நாடாளுமன்றத்திற்கு உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, இந்த கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமானதாக நடத்துவதற்கு உறுப்பினர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு எதிர்நோக்கும் முக்கிய அம்சங்கள் குறித்து அவையில் விவாதிக்கப்படும் என்றும், விவாதங்கள் மேம்பட்ட முறையில் அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவை விவாதங்களுக்கு உரிய மதிப்பளிப்பார்கள் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நமது வீரர்களின் பின்னால் நாடு ஒருமித்த கருத்துடன் உள்ளது என்பதை உறுப்பினர்கள் உலகிற்கு உணர்த்துவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். आज प्रारंभ हो रहा है, कोरोना भी है, कर्तव्य भी है और सभी सांसदों ने कर्तव्य का रास्ता चुना है। मैं सभी सांसदों को इस पहल के लिए बधाई देता हूं, அபிநந்தன் கர்த்தாஹும் ஆர் தன்யவாத் பி கர்த்தாஹும். லடாக் எல்லையில் சீனாவின் அத்துமீறலை முறியடிக்க இந்திய ராணுவத்தினர் வீரத்துடன் கடமையாற்றி வருவதுடன் கடும் குளிர் வீசும் மலைப்பகுதிகளில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி வருகிறார்கள் என்றும் அவர் கூறினார். அனைத்து உறுப்பினர்களும் ஒரே குரலில் ஒருமித்த கருத்துடன் ஒத்த உணர்வுடன் வீரர்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அசாதாரண சூழலில் நடைபெறுகிறது என்பதை மனதில் கொண்டு அனைத்து உறுப்பினர்களும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அவர் கூறினார். தடுப்பூசி கண்டறியும் வரை தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். விசேஷ ஜிம்மேவாரி ஹை ஔர் விசேஷ கர்கே இஸ் சத்ர கி விசேஷ ஜிம்மேவாரி ஹை ஆஜ் ஜப் ஹமாரி சேனா கே வீர் ஜவான் சீமா பர் டட்டே ஹுயே ஹை படி ஹிம்மத் கே சாத் ஜஜ்பே கே சாத் बुलंद हौसलों के साथ दुर्गम पहाड़ियों में